அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவதும் ஆறுதல் படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதும் ஆவியானவர் மாத்திரம்தான். இந்த ஆவியானவர் மாத்திரம் நம்மோடு கூட இராவிட்டால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. அவ்வளோ துன்பங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், பஞ்சங்கள், பலவிதமான கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், கலகங்கள், பூமியர்ச்சிகள், இவை மத்தியிலே ஒரு மனுஷன் வாழ முடியுமா என்று கேட்கிற கேள்வியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ முடியும். ஏனென்றால் பரிசுத்தாவி வரும்பொழுது நம்ம பலனடைந்து ஆண்டவருக்கு சாட்சிகளாக வாழ முடியும். சாட்சி என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் டுனாமிஸ், டைனமிக் பவர், டு பி எ மார்ட்டியர் ஃபார் காட். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறிப்பதற்கு நம்மை பலப்படுத்துகிறவர் ஆவியானவரே. இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியுடைய தலைப்பு, லெட் அஸ் வெல்கம் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவியை நாம் வரவேற்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவரை வரவேண்டும் என்று அழைப்போம். அவர் வந்துவிட்டால் நம் வாழ்க்கையில் எத்தனை ஆசீர்வாதம் வரும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது கூட, என்றைக்கு பரிசுத்தாவியன் அவர் மேல் இறங்கினாரோ அப்பொழுதுதான் அவர் பலனடைந்து வல்லமையான ஊழியத்தை செய்தார். குடலுக்கு பார்வை கொடுத்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கினான், மரித்தவனை உயிர்த்தள பண்ணினார். இந்த வல்லமை எப்படி வந்தது என்றால், பரிசுத்தாவி அவருக்குள் வந்தபோது இந்த வல்லமை அவருக்கு வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசுவின் வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இறுதியாக நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். அவர் சிலுவையை சுமக்கும் போது தள்ளாடி விழுந்தார். சீரேனா ஊரானிய சீமோன் அவருக்கு உதவி செய்தான். கன்னத்தில் அறைந்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், உன்னை தீர்க்கதரிசனம் சொல் என்று சொன்னார்கள். தேவனுடைய குமாரனானால் நீ இறங்கி வா என்று சொன்னார்கள். உங்களுக்கு தெரியுமா, இத்தனை வேதனையின் மத்தியிலும் என் அன்பு ஆண்டவர் இயேசுவ ஆனவர் அழாமல், முறுமுறுக்காமல், குறை சொல்லாமல், பதில் வையாமல், வாய் திறவாமல், அடிக்கப்படும்போது கொண்டு போகப்படுகிற ஆட்டை போல அவர் இருந்தார் என்ற வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இவ்வளோ எவ்வளோ சகித்திருப்பார், எப்படி சகித்திருப்பார் தெரியுமா? அவருக்குள் இருந்த ஆவியானவர் அவருக்கு பலனை கொடுத்து கொண்டே இருந்தார். அவர் எப்பொழுது இந்த பலனை இழந்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவையில் எதுவரையிலும் அவர் சாகாமல் இருந்தார் தெரியுமா? தன் வாயினால் வார்த்தையை பேசி கொண்டிருந்த போதும், தாயிடத்தில் பேசினார், யோவானிடத்திலே பேசினார், கள்ளனிடத்திலே பேசினார். அவர் வார்த்தையை பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவருக்குள் வல்லமை இருக்கத்தான் செய்தது. ஆனால் எப்பொழுது அவர் பேசுவதை நிறுத்தினாரோ அப்பொழுதுதான் அவரை விட்டு வல்லமை சென்று விட்டது. மட்டுமல்ல, அவருடைய வல்லமை எப்பொழுது அவரை விட்டு எடுபட்டது தெரியுமா? பிதாவாகிய தேவன் தன்னுடைய முகத்தை மறைத்த போது, அதைத்தான் மத்தேயு 27:46 பார்க்கிறோம். 9 மணி நேரத்தில் இயேசு, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தைகளை மொழிபெயர்க்க முடியாமல் திணறடிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையே அந்த அவர் பேசின மொழியிலே எழுதி வைத்திருக்கார். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அந்த வினாடியிலே பிதாவானவர் தன் முகத்தை மறைத்த போது அவருடைய வல்லமை இழந்தவராய் தன் ஜீவனை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஆவியிலே, ஆவிய தேவனத்தில் ஒப்பு கொடுக்கிறார். கெட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியான ஒரு உங்களிடத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசும் வரையிலும் மரணத்திற்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. மட்டுமல்ல, தேவ பிரசன்னத்தில் நீங்கள் வாழும் வரையிலும் மரணத்துக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. பிதா தன் முகத்தை மறைத்து கொண்டார். ஏன்? அவர் தீயவையை பார்க்காத சுத்த கண்ணன். மனுக்குலத்தின் பாவம் இயேசு மேல் சுமத்தப்பட்டு பாவம் அறியாத அவர் பாவமானார், பாவி ஸ்தானத்திலே நின்றார். அப்பொழுது பிதா தன் முகத்தை மறைத்து கொள்கிறார்.
அப்பொழுது அதனுடைய வல்லமை அவரை விட்டு எடுபட்டு தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஆவி ஆண்டவரிடத்திலே போகிறது. அப்பொழுதுதான் அவர் மரித்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்தாவி உங்களிலே இருந்து நீங்கள் பலனடைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசும் வரையிலும் மரணத்திற்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. பிதாவுடைய பிரசன்னம் உங்களிலே இருக்கும் வரையிலும் மரணத்துக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. தேவ பிரசன்னம், பிரசன்னம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதுவரையிலும் தந்தை மகன் என்ற உறவில் இருந்த தேவனுடைய திருக்குமாரனா இயேசு தேவனே என்று அழைக்கின்றார். ஏன் பாவியின் ஸ்தானத்திலே நின்று என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர், பிதா ஏன் முகத்தை மறைத்து கொண்டார், பிரசன்னத்தை ஏன் எடுத்துக்கொண்டார் தெரியுமா? அந்த பிரசன்னம், அந்த மகிமை, அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கும்படியாக. இயேசு சிலுவையிலே நிர்வாணமாக தொங்கினார். ஆம், அவருடைய ஆடையை உரிந்து எடுத்து விட்டார்கள். அந்த ஆடைக்காக சீட்டு போட்டார்கள். ஏன் என்று கேட்கின்றீர்களா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததற்கு முன்பாக நிர்வாணமாக தான் இருந்தார்கள். ஆனால் அந்த நிர்வாணத்தை அவள் அறியாதிருந்தார்கள். மகிமை அவர்களை மூடி இருந்தது. ஆனால் பாவம் செய்தபோது அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக அங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு தோல் உரிக்கப்பட்டது. அதே ஆடு இப்பொழுது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக அவர் நிர்வாண கோலத்திலே நின்று கொண்டிருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எப்பொழுது ஆவியானவர் நம்மை விட்டு எடுபட்டு போகிறாரோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிர்வாணத்தை நாம் உணர்வோம். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும் வரையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம் நிர்வாணமானது மூடப்படுகிறது. ஆதாம் ஏவாள் தங்கள் பாவிகள் என்பதை அறிந்தார்கள். சம்டைம் கார் ஒரு பிளஸ்ஸஸ் சம்டைம் பிளிஸ்டரஸ். நம்முடைய வாழ்க்கையில் சில வேளையில் ஆண்டவர் நம்முடைய பாவத்தை அவர் வெளிப்படுத்துவார். இயேசு சிலுவையில் நமக்காய் நிர்வாண கோலத்தில் நின்றபடியால் தான் இன்று அவர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிறார்கள். நம்முடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்க்கை வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்படி அறிக்கை செய்து விட்டு விட்டு நம்முடைய பாவத்தை நாம் மறைக்காமல் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவத்தை மூடுகிறார். எப்படி? எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். நம்முடைய நிர்வாணத்தை கர்த்தர் மூடினார். அதற்காகத்தான் தேவாட்டுக்குட்டியாக சிலுவையில் அவர் தொங்கினார். பிதா தன் முகத்தை மறைத்தார். ஆவியானுடைய பிரசன்னம் தன்னை விட்டு எடுபட்டு போனதுதான் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இயேசு அனுபவித்த ஒரு வேதனை. பிதாவை நோக்கி ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். விழுந்து போன ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுக்கும்படியாக பிதா இயேசுவை கைவிட்டார். அந்த நேரத்தில் தான் அவருடைய ஆவி தன் பிதாவின் கரத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வார்த்தையிலே நிற்கும் வரையிலும் பிரசன்னத்தில் நிற்கும் வரையிலும் மரணத்திற்கு நம்மேல் அதிகாரம் இல்லை. இயேசு அந்த மரணத்தை ருசி பார்த்ததினால் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்த்தெழ பண்ணுகிற ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். ஆகவே சாவுக்கு எதுவாக நம்முடைய சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். எத்தனையோ பேர் தினமும் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுகிறார்கள். ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் குறைந்து கொண்டே இருக்கிறது, உயிர் போய்கொண்டே இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மனிதனுக்கு இலவசமாய் கிடைத்தது ஒரு காத்து, நாம் வாங்குகிற மூச்சு, அது கூட இல்லாத ஒரு பட்டணத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் இன்று நமக்கு ஜீவனை கொடுப்பது யார்? ஜீவாதிபதியாக இயேசு மாத்திரம்தான் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படி என்பதை உணர்ந்தவர்களாய் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இண்டையிலே ஓடி வாங்க. வெல்கம் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று விடுங்கள். அவர் சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவனுடைய ஜனமே, யாக்கோபு அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் அவன் பார்க்கிறான். தேவ பிரசன்னம், அந்த தேவ பிரசன்னம் அவனுக்கு கிடைத்த போதும் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே,
இந்த வர வருமானத்தில் எல்லாவற்றிலும் பத்தில் ஒன்று உமக்கு கொடுத்து விடுகிறேன். எங்கேயாவது ஆண்டவர் காணிக்கை கொடுன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாரா? அந்த காலகட்டத்தில் யாக்கோவே நீ எனக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொன்னாரா? இல்லை, தேவ பிரசன்னத்தில் வந்தபோது எதையாயிலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற வெளிப்படுத்தல் அவனுக்கு வருகின்றது. என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்தில் வரும் பொழுது நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஒரு ஏக்கம் என்ன தெரியுமா? எதையாயிலும் என் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். பிரசன்னம் நம்மை கொடுக்க வைக்கும். பொன்னையும் பொருளையும் கேட்காத ஆண்டவர் உன்னைத்தான் கேட்கிறார். அவருடைய பிரசன்னத்தில் நீ வரும் பொழுதெல்லாம் பத்தில் ஒன்றென்று யாக்கோபை போல் நீ பேசாதே, ஆண்டவரே என்னையே நூற்றுக்கு நூறு நான் படைக்கிறேன் அப்பா, என்னை நான் படைக்கிறேன் ஆண்டவரே, என் ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர், ஆனால் 50%, 60% என்று அவரிடத்தில் பேரம் பேச முடியாது. கொடுத்தால் நூற்றுக்கு நூறு, முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு என்னிடத்திலே நீ அன்பு கூறுவாயாக. என்னிடத்திலே ஒருவன் வர விரும்புகிறார், தன்னைத்தானே வெறுத்து சிலுவெடுத்து கொண்டு என்னை பின்பற்றி வரக்கணும், என்னை விட அதிகம் மனைவியாவது பிள்ளையாவது வேற எதையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம்ல, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ முடியுமா? அதுதான் பரிசுத்தாவியானோ. பரிசுத்தாவி வருகிற பிரசன்னத்திலே எதையாயிலும் கொடுத்து விட வேண்டும் என்று தான் நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒன்று நான் கொடுத்தேன் என்று நான் பேசவில்லை. எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னை கொடுத்தது மட்டுமில்லை, எனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுக்கும்படி கர்த்தர் அரைகூவி என் உள்ளத்தில் ஏவுவதை நான் பார்க்கிறேன். கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்பொழுது கூட கூகுள் பேயில் கஷ்டப்படுறவங்களுக்கு காசு அனுப்பிட்டு நான் வந்திருக்கிறேன். ஏழை விதவை ரெண்டு காசு தான் போட்டா, அதிகமாக போட்டாள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆம், 100 கோடி கொடுப்பவர்கள், 1 கோடி கொடுப்பவர்கள், 50 லட்சம் கொடுப்பவர்கள் எல்லோரும் நம்ம பட்டணத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நம்மை பாதிக்கிற அளவு ஒன்று கொடுக்க வேண்டும் என்கிற மனதை பரிசுத்தாவி நமக்கு கொடுப்பார். எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், கொடுங்கள் கொடுங்கள் என்று வாங்குவதில்லை. கொடுப்பதற்கு ஒரு மனம் இந்த காலகட்டத்தில் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நான் இந்த வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு வயசான தாத்தா, அவருக்கு கொரோனா, ஆனால் அவர் சாகிறதுக்கு முன்னால் அவர் சொன்னாராம், எனக்கு வேணாம் இந்த பெட்டும் இந்த ஆக்சிஜனும் ஒரு வாலிபனுக்கு கொடுத்துருங்க, கொடுத்துட்டு அவருக்கு உயிர் போயிருக்கு. எனக்கு ரொம்ப என்னை டச் பண்ணிச்சு. எனக்கு தன் ஜீவனை நேசிக்காத அவன் யார் உண்டு? 100 வயசான தாத்தா கூட வாழணும் தான் நினைக்கிறாங்க, ஆனால் ஒரு வாலிபன் வாழ வேண்டும் என்று அவர் தன்னுடைய பெட்டையும் தன்னுடைய ஆக்சிஜனையும் கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட கடவுள் பிள்ளைகள் உலகத்தில் வாழத்தான் நல்லவர்கள் வாழத்தான் செய்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டது கத்துட்டே பிள்ளைய, நீ உயிர் போகும் அளவிற்கு உன் ஆக்சிஜனை கொடு என்று நான் சொல்லவில்லை. உன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை கொடுப்பதற்கு ஒரு மனது இந்த காலகட்டத்தை இல்லாவிட்டால் ஒரு நாள் ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்பார், உனக்காக நான் மறித்தேன், எனக்காக நீ என்ன செய்வாய், என்ன செய்தாய்? நான் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது கடைசி ஆண்டு பரீட்சைக்கு முன்பாக மரத்தடியிலே போய் கதறி எழுதி ஜெபிக்கிறேன், எதையாலும் உனக்கு நான் செய்ய வேண்டுமே, எதையாலும் உனக்கு செய்ய வேண்டுமே என ஜெபிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னைத்தான் கேட்கிறேன், உனக்குள்ளதை நான் கேட்கவில்லை, உன்னைத்தான் கேட்கிறேன். அப்பொழுதுதான் ஆண்டவரே, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் வாலிமம், என்னுடைய படிப்பு எல்லாம் உமக்கண்டு அந்த கல்லூரி மறுத்தடியிலே நான் அர்ப்பணித்ததை இன்றும் நான் மறக்கவில்லை. அந்த பிரதிஷ்டையை நான் புதுப்பித்து கொண்டே இருக்கிறேன். காலங்கள் கடந்து போகிறது, வயதாகி விட்டது, நான் புதுப்பித்து கொண்டிருக்கிறேன். பிரதிஷ்டையை நான் புதுப்பித்து கொண்டிருக்கிறேன். ஏன்? பிரசன்னத்தில் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் வரும் பொழுது கொடுக்க வேண்டுகிற மனம் நம் உள்ளத்தில் வரும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுப்பதிலே சிறந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று நான் தாராளமாக நான் சொல்லுவேன், தாராளமாக சொல்வேன். இமயம் முதல் குமரி வரையிலும், பாம்பேலேருந்து மணிப்பூர் வரையிலும் எத்தனையோ அன்னாதை குழந்தைகளை வளர்க்குற இல்லங்கள், மருத்துவ ஆஸ்பத்திரிகள் மட்டுமல்ல, ஏழைகளுக்காய் வாரி வழங்குகிற சென்டர்ஸ், ஏழை கேர் சென்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு பேர் இருக்கும். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றும் தோற்றுப்போனவர்கள் கிறிஸ்தவர்கள், தன்னை பாதிக்கிற அளவுக்கு கொடுக்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். எப்பொழுது கொடுக்க மனம் வரும் தெரியுமா? தேவ பிரசன்னத்திலே வாழும்பொழுது கொடுப்பதற்கு மனசு வரும். ஆகவே தான் பரிசுத்தாவியன் அவரை வரவேற்போம். வெல்கம் த ஹோலி ஸ்பிரிட். அவர் வரட்டும். நோவாவுடைய பேழை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருவெள்ளம் வந்தது, பேழை மிதந்தது,
ஓராண்டு காலத்திற்கு பிறகு ஒரு மலையிலே நின்றது அந்த பேழை. அப்பொழுது தண்ணீர் வற்றிவிட்டதா என்று பார்ப்பதற்கு நோவா ஒரு புறாவை அனுப்புவார். அந்த புறா சென்று ஒலிவையிலே கொண்டு வந்தது. தன் வாயிலே கவ்விக்கொண்டு மறுபடியும் இந்த நோவாவுடைய பேழைக்குள் தான் வருகின்றது. எங்கும் சுற்றி பார்க்கிறது இடம், கால் வைப்பதற்கு இடமில்லை. நோவா பேழைக்குள்ளே வருகிறது. நோவா கையை வெளியே நீட்டி புறாவை எடுத்துக்கொள்வான். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்திரி பிள்ளை. ஹோலி ஸ்பிரிட் சோ கம்ஃபர்டபுள் இன் ஆர்க் ஆஃப் நோவா. நோவாவுடைய பேழைக்குள்ளே ஆவியானவர் வரவேற்கப்பட்டவராய் அந்த பிரசன்னத்தில் அவர்கள் மகிழ்வர்களாக இருந்தபடியால் அந்த புறா மறுபடியும் அந்த பேழைக்குள்ளே வந்தது. உன் வீடு ஒரு நோவா பேழையாக இருக்கிறதா? இது நோவாவின் காலம். மனிதர்கள் கொள்கிறவா, விற்கிறவா, கட்டுகிறவா, நாட்டுகிறா, உட்கார்ந்து விளையாடுறவங்களாக இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட ஒரு நாள் தளர்வுகள் கொடுத்து விட்டால் போதும், எப்பா மீன் கடையில் அவ்வளோ ஜனங்க நிற்கிற பார்க்கலாம், எல்லா கடையிலையும் பார்க்கலாம். ஒரு நாள் தான் தளர்வு கொடுக்கப்பட்டது. அந்த ஒரு நாள் அவ்வளோ ஜனங்க தன் உயிரையே அவங்க பெருசாக நினைக்காம எல்லாம் பொருட்களை வாங்க போகிறாங்க. இப்படி உலகத்தில் மக்களை பார்க்குறோம். ஆனால் நோவாவுக்கோ அவன் குடும்பத்துக்கோ வென்றால் பத்திரமாய் தேவன் கொடுக்கப்பட்ட பாதுகாப்பான பேழைக்குள்ளே இருந்தார்கள். வெளியே போக வேண்டுமென்று அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? உங்களை பார்த்து நான் கேட்குறேன். வீட்டை விட்டு வெளியே போகாமல் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு கேட்குறீங்களா? பரிசுத்தாவின் பிரசன்னத்தில் நீங்கள் இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போக மனமே வராது. ஒரு அறைக்குள்ளே இன்பமாக இருக்கலாம். வாட் இஸ் த கிங்டம் ஆஃப் காட்? நான் ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் பீஸ் அண்ட் த ஜாய் இன் த ஹோலி கோஸ்ட். என்னை கேட்டுக்கொண்டு கத்திர தேவன ராஜ்யம் என்றால் என்ன? அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, சந்தோஷம் அது சமாதானம். பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானம். போர் அடிக்கலையா? என்டர்டெயின் பண்ணதுக்கு இன்னும் ஒருவரும் இல்லையா? உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒருவரும் இல்லையா? ஜோக் அடிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லையா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, தேவையில்லை. ஐ லவ் இன் இஸ் பிரசன்ஸ். அவருடைய பிரசனத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. எங்கள் வீட்டில் வந்த நிறைய பேருக்கு எங்கள் வீடு பிடிக்காது. ஏன்னா எல்லாம் அமைதியாக இருக்கும், அப்படியே அறைக்குள்ள ஜெபம்தான் இருக்கும். ஆமாம், சம் பீப்புள் சே ஹோலி லைஃப் இஸ் போரிங். நோ, ஹோலி லைஃப் இஸ் ஜாலி லைஃப். பரிசுத்தம் அவளது போரிங்னு சொல்ல சொல்கிறாங்க. இல்லைங்க, அதாங்க ஜாலி லைஃப். அக்கிரமத்தை விருத்தி நீதியை நேசிக்கிறவளுக்கு கத்தர் கொடுக்குற அபிஷேகத்துக்கு பேர் ஆனந்த தைல அபிஷேகம். விடியக்காலிகளே குடித்து வரித்தவர்களா இவர்கள் என்று கேட்டார்கள் மேல் வீட்டு அறையிலே பரிசுத்தாயை பெற்றவர்களை பார்த்து. வி கேன் பி ட்ரங்க் வித் த ஒயின் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்தாவி என்கிற ஆவியினாலே நாம் அதிகாலை வெளியிலே வெறி கொள்ள முடியும், வெறி கொள்ள முடியும். ஆவியிலே வெறி கொள்ள முடியும், அபிஷேகத்தில் வெறி கொள்ள முடியும். நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு ஆடியோ, வீடியோ, ரேடியோ, ஃப்ரெண்ட்ஸ், ஜோக், சிக்கன் கறி, மட்டன் கறி, பிரியாணி இதெல்லாம் தேவையில்லைங்க. ஏன்? ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஜாய் அன்ஸ்பீக்கபிள், சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், மகிமையால் நிறைந்த ஒரு சமாதானம். இதை யார் கொடுப்பா? பரிசுத்தாவியான். வெல்கம், அவருக்கு வரவேற்பு கொடுப்போம். நம்ம வீட்டில் அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். நம்ம வீட்டில் அவர் வந்து இருப்பதற்கு அவருக்கு வசதியாக இருக்கணும். ஒரு பக்கம் சினிமா பாட்டு ஓட, இன்னொரு பக்கம் செல்ஃபோனில். அப்பா அப்படி படபட படபட அவ்வளோ பேரும் செல்ஃபோன் ஃபேமிலி. இப்போது நிறைய பேருக்கு குடும்பத்துக்கு பேர் என்ன தெரியுமா? செல்ஃபோன் ஃபேமிலி. அதில் கொஞ்சம் பிரசங்க கேட்டாலும் பரவாயில்லை. கொஞ்சம் பேர் அரசியலையே பார்க்குறாங்க, கொஞ்சம் பேர் சினிமாவையே பார்க்குறாங்க, கிரிக்கெட்டையே பார்க்குறாங்க. வேத வசனத்தை பற்றி சொன்னால் அப்பாப்பா உடனே அது பிடிக்கவே பிடிக்காது. எங்கே போக போகிறீங்க? நோவாவின் நாட்களின் மக்கள், நோவா காலத்து மக்கள் கொண்டார்கள் விட்டால் உட்கார்ந்து விளையாடினார்கள். இப்போ செல்ஃபோன்லேயே நாலு பேர் விளையாடுற விளையாட்டு வந்திருக்கான். எங்கேயே இருக்காங்க இந்த நாலு பேரும், அவங்க கூட விளையாடுறாங்க, மணிக்கணக்கில் விளையாடுறாங்க. பிரியமான கத்திரிய பிள்ளை, நேரத்தை வீணாக்கி கொண்டே இருக்கிறோம். வருகை சீக்கிரம், காலம் செல்லாது. 12 மணி வேளை ஆவதற்கு முன்பாக ஒரு அரை மணி நேரம் இருக்கிறதோ இன்னும் எனக்கு தெரியாது. காலங்கள் தாண்டி விட்டு எக்காலம் துணிக்கப் போகிறது. அமெரிக்காவிலெல்லாம் பிளட் மூன் பார்த்துட்டாங்க, அப்படியே சவந்த ரத்தம். யாராவது எந்த மதத்திலாக சொன்னாங்களா? சிக்கிசம், ஜெயினிசம், புத்திசம், இஸ்லாம், எந்த மதத்திலாம் சொன்னீங்க சந்திரன் ரத்தமாகும்னு? இல்லைங்க, இந்த பைபிள் சொல்லுதுங்க சந்திரன் ரத்தமாகும்.
ரத்தமாக எனக்கு பார்த்தாச்சு, எல்லாம் கண்ணால் பார்த்தா ரத்த கலரில் இருக்க பார்த்தாச்சு. இன்னும் எதற்காக நம்ம நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம்? சாங்க போங்கமான ஒரு வாழ்க்கை, இந்த உலகத்தில் அசதியான ஒரு வாழ்க்கை, அருவறுப்பான ஒரு வாழ்க்கை. கண் தெரியாத ஒரு பையனோட இரவும் பகலும் பேசுறது, அந்த பையனோட ராத்திரி ஒரு மணி வரை பேசுறது. விளக்கிலே விழுந்த விட்டிலாக ஒரு நாள் மடிந்து போகப்போகிறீர்கள். பாவம் கொல்லும், பாவத்தின் சம்பளம் மரணம். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்துடைய பிள்ளைகளே, நோவாவுடைய பேழைக்குள்ள அந்த புற வசதியாக இருந்தது, ஒலிவையிலையை கொண்டு வந்தது. ஒலிவையிலை என்ன காண்பித்தது? ஓ, புதிய உலகம் ஆரம்பமாகிறது, பழையவைகளெல்லாம் ஒளிந்து போனது, ஒரு புதிதான உலகத்தை ஆண்டவர் உருவாக்குகிறார். நோவாவே, உனக்காக ஒரு புதிய உலகம், அதுதான் ஒலிவையிலை. புதிய செடி முளைத்து விட்டது, தண்ணீரில் எல்லாம் அழிந்து போனது, ஆனால் ஒரு புதிய உலகம் உருவானது. உங்களுக்காக, ஆவியானவரை வரவேற்கிற ஒரு தினத்துக்காக ஒரு புதிய யுகம் உலகம் ஆரம்பமாக போகிறது. ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் இருந்தால் பழையவள் எல்லாம் ஒழிந்து போகிற எல்லாம் புதிதாகிறது. சகலத்தை புதிதாக்குறது தான் ஆவியானவர். சவுல் எவ்வளோ மோசமானவனாக இருந்தான், இன்னைக்கு பவுலாக மாறிட்டானே, பிரசங்க பண்ணுறானே. எந்த கிறிஸ்தவில் அடித்து கொண்டானோ அந்த கிறிஸ்தவளுக்காக தான் உயிரை கொடுக்கறதுக்கு அவன் நிற்கிறானே. என்னானது பவுலே, உனக்கு என்னானது? பரிசுத்தாவியானவர் வந்து என்னை பலப்படுத்தி விட்டார். பழையவள் எல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதானது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின போது அந்த புறா அவர் மேல் வந்து தங்கினது. அந்த புறா வந்த பிறகுதான் இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் பண்ணார். இந்த புறா உங்கள் வீட்டில் தங்க முடியும்? தங்குவதற்கு இடமளிப்பாயா? Can God be so comfortable stay in your home? உங்கள் வீட்டில் வசதியாக ஆவியானவர் வாழ முடியுமா? வசதியாக பரிசுத்த ஆவியானவர் என்றால் பரிசுத்தமானவர், அவர் விரும்பும் பரிசுத்தம் உன் வீட்டிலே காணப்படுகின்றதா? உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலே காணப்படுகின்றதா? கணவன் மனைவி உறவிலே காணப்படுகின்றதா? நீ பார்ப்பதென்ன, பேசுவதென்ன, கேட்பதென்ன? பார்ப்பதென்ன, பேசுவதென்ன, கேட்பதென்ன? அது கர்த்தருக்கு பிரியமான ஒன்றாக இருக்குமா? கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இதோ ஒரு புதிய உலகம் ஆரம்பமாக போகிறது. ஆண்டவர் தாமே ஆளுகை செய்வார். அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு நாம் ஆளுகையும் செய்வோம். இயேசு கிறிஸ்து பெரும்பாடுள்ள ஒரு பெண், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால், இயேசுவை தொடவில்லை, வஸ்திரத்தை தொட்டால், அந்த வஸ்திரம் இயேசுவை தொட்டு கொண்டிருந்தது. அவரை தொட்டு கொண்டிருந்த வஸ்திரத்திலே தான் வல்லமை புறப்பட்டு வந்தது. யாரெல்லாம் இயேசுவை தொடுறாங்களோ, அந்த அபிஷேகத்தில் பங்குள்ளவங்களாக இருக்கிறாங்களோ, அவங்க தொடர்றவங்க எல்லாமே சுகமாவாங்க. We have a closer walk with God. தேவனோடு நெருங்கி ஒரு வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இயேசுவும் அவருடைய ஆடையும் போன்று அவரோடு நெருங்கின ஒரு வாழ்க்கை இருந்தால் இயேசுவின் பேரில் இருந்த அபிஷேகம் உனக்குள் இருக்கும். அந்த வஸ்திரத்தில் அபிஷேகம் இருந்ததுன்னு நினைக்கிறீர்களா? தானே அபிஷேகம் வந்து நினைக்கிறீங்களா? இல்லை, இயேசுவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் அந்த வஸ்திரத்தில் இருந்தது. அந்த வஸ்திரத்தை தனியாக எடுத்து சீட்டு போட்டாங்களே, இயேசுவை சிலுவையில் அறைய வந்தவர்கள். அப்பொழுது அந்த வஸ்திரத்தில் வல்லமை இருந்தால் அவர்கள் கீழே விழுந்து அப்பொழுதே செத்திருப்பார்கள். அப்போ வல்லமை எங்கே இருந்தது? இயேசுவை இந்த வஸ்திரம் தொட்டு கொண்டு இருக்கும் வரையிலும் வஸ்திரத்திலே வல்லமை இருந்தது. அதை தொட்டவள் சுகமானாள். என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளைகளே, நாம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நான் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். நம்ம தொடுறவங்க சுகமாகணும், ஆனால் நாம் யாரை தொட்டமோ அவங்க சுகமாகணும். எலக்ட்ரிக் பவர் பார்த்துருக்கீங்களா? அது ஏதோ ஒரு கம்பிக்கிட்ட இன்னொன்று இருந்தால் அவ்வளோதான், எல்லாமே இழுத்துக்கும். அது மாதிரி தான் ஆண்டு வரும். பக்கத்தில் போன எல்லோரும் இழுத்துக்குவாங்க, அவங்களுக்குள்ள பவரை வச்சுருவார். அதுதான் பரிசுத்தாவியானவர். தொட்டால் அடிக்கும் ஷாக்கு, 10,000 volt. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளை, உன்னை தொடுபவர்கள் சுகமடைவார்கள். உன்னை தொடுபவர்கள் ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். ஏன் தெரியுமா? இயேசுக்கு அருகாமல் நிற்கும் பொழுது இயேசுலிருந்த அபிஷேகம் உனக்குள் வந்து விடுகிறது. இயேசுலிருந்த அபிஷேகம்,
இயேசுவை மரித்தோர்ந்து உயிர்த்தலை பண்ணுகிற ஆவியானவர் தான் உனக்குள்ளே இருக்கிறார். ஆனால் இயேசு என்ன பண்ணினாரோ அது நீயும் பண்ண முடியும். ஏன், அதே ஆவியானவர், அதே ஆவியானவர், அதே ஆவியானவர். யாத்திராகம் 39 அதிகாரத்தில் 600,000 மக்களை வழிநடத்தி கொண்டு வந்தோம் மோசே. அவர்களை அருமையாக கத்தர் வழி நடத்தினார், அற்புதம் பண்ணார். எகிப்தில் எவ்வளோ அற்புதம் பண்ணி செங்கடலை ரெண்டா திறந்து சேனைகளை முறியெடுத்து அவர்களை வனாந்திரத்தில் கொண்டு வழி நடத்திட்டு வந்தார். மோசே தேவ பிரசன்னத்தை விரும்பினான். ஐ வாண்ட் லிவ் இன் இஸ் பிரசன்ஸ். அவன் பொண்ணையும் வெள்ளியும் கேட்கல, நிறைய பணம் வேணும்னு கேட்கல, நிறைய அரிசி வேணும், செருப்பு வேணும்னு கேட்கல. மனாந்திரில் நடக்கிறதுக்கு ஒன்று மட்டும் கேட்டான், உங்களுடைய பிரசன்னம் எனக்கு வேணும்னு. அப்படியே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க அவன் சென்று விட்டான். ஆனால் கீழே இருந்த மக்களோ, எங்களை மழையெடுத்தி வந்த மோசை எங்கே காணோம், எங்களுக்கு இன்னொரு கடவுள் வேணும், இன்னொரு தலைவன் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அன்கிரேட்ஃபுல் பீப்புள், அன்ஸ்டேபிள் இன் தியர் அடோரேஷன், அன்வான்ட் ரிலேஷன்ஷிப், தவறான உறவு, தவறான ஆராதனை. ஆராதனையிலே ஒரு உறுதி இல்லாத மக்கள், நண்டி கட்ட மக்கள். அப்பொழுதுதான் ஒரு கன்றுக்குட்டியை கொண்டு வந்து ஆராதிக்கின்றார்கள். ஆராதித்தோன்னே ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. இத்தனை அருமை அடிமை வியாபார அடிமை சந்தையில் இருந்த மக்கள், அடி வாங்க பாவனுடைய கூறிய சாட்டைகளை அடி வாங்கினவங்க, மக்கள் இல்லாமல் செங்கல் அறுத்தவங்க, வேலை செஞ்சு சம்பளம் வாங்காதவங்க, ரேஷன் சாப்பாடை விட மிகவும் கடுமையாக அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது, குறைவாக கொடுக்கப்பட்டு முறையிட்டு கொண்டு வாழ்ந்திருந்த மக்கள். இவர்கள் எவ்வளோ அற்புதம் ஆண்டவர் பண்ண போதும், ஆண்டவரை விட்டுட்டு ஒரு கண்டுக்குட்டி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், மோசே, இந்த ஜனங்கள் தன்னை கெடுத்து கொண்டார்கள். நீ என் பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது நீ கூட்டிக் கொண்டு வந்த மக்கள் ஒரு கண்டுக்குட்டியின் பிரசன்னத்தில் ஆடுகிறார்கள். போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், இந்த ஜனங்களை அழித்து விட, என்னை விட்டு விடு என்று அவர் சொல்கிறார். தேவனுடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் அழிவு, தேவனுடைய பிரசன்னத்திலே சமாதானம். ஆண்டவர் அந்த ஜனத்தோடு நான் இனி வரமாட்டேன், என் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, ஆனாலும் சொன்ன வார்த்தைக்காக நான் தூதனை அனுப்புகிறேன், தூதன் உனக்கு முன்பாக போவான். என்னை கேட்டுக்கொண்டிரு கத்துடைய பிள்ளைகளே, தூதன் எவ்வளோ வல்லமை உள்ளவன் உங்களுக்கு தெரியும். அவன் இறங்கி வந்தால் 185,000 பேர் அடித்து போட்டு போக முடியும். அவன் வந்தானா சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியும். எவ்வளோ அற்புதமான காரியங்களை செய்ய தூதனால் முடியும். ஆனால் இந்த மோசை என்ன சொன்னான் தெரியுமா, ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக உங்களுடைய பிரசன்னம் செல்லாதிருந்தால் எங்களை கொண்டு போக வேண்டாம், நான் போக மாட்டேன், நீர் வராமல் நான் போக மாட்டேன் என்று மோசை சொன்னான். எனக்காக என் முகத்தை பாருங்கள், ஜனத்துக்கு முன்னால் போட்ட என் பேர் கிறுக்கி போடுங்க. அவன் ஜெயித்தது, அப்படி ஜெபித்ததுனால இந்த பிரசன்ன ஜனத்தோடு இருந்தது. அவர்களை அவன் கானானுக்கு கொண்டு சேர்த்தார். என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளை, தேவ பிரசன்னத்தை விட்டு வழி விலக வேண்டாம். இந்த உலகத்தில் ஆடல் பாடல் கொண்டாட்டம் என்று சென்று அருவறுப்பான விக்கிரகத்தை வணங்குவது போல சிவனிமாவும் சிகரெட்டும் குடிப்பழக்கத்தின் ஆவியினால் உபச்சாரத்தின் ஆவியினாலும் பட்டணம் மூழ்கி போனால் அந்த அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மோசையை போல ஒரு கூட்டம் தேவ பிரசன்னத்தை விரும்பி அவருடைய பிரசன்னத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேர வராமல் நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திற்கு என்றும் இன்பம் என்றும் ஆனந்தம் ஆண்டவர் தருவார். ஜெபிப்போமா. வெல்கம் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஒரு ஆறுதல் வேண்டும் என்றால் மனிதனிடத்தில் வராதுப்பா, டாக்டரை கேட்டால் முடியாதுன்னா சொல்கிறாங்க. ஆண்டவரே, கடனுக்காக சென்றால் பணமே இல்லை என்று சொல்கிறார்கள். சொந்த பந்தங்கள் கிட்ட நெருங்க முடியாத ஒரு தொத்து வியாதி இந்த காலகட்டத்தில். அப்பா, உயிருக்காய் போராடி கொண்டிருக்கும் உறவினங்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நிற்கும் பெருங்கூட்டம், எங்களுக்கு இருக்கும் ஒரே ஒரு பரிகாரம் பரிசுத்தாவியான ஒருவர் மாத்திரம்தான் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். பரிசுத்தாவியானவே, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வீடு நோவாவின் பேழை போல் இருக்கட்டும் அப்பா, மறுபடியும் புறா எங்களிடத்தில் வந்து தங்கி இருக்கட்டும்.
அதன் வாயிலிருந்த ஒலிவையிலேயே போல எங்களுக்கு ஒரு புது வாழ்வு நீ தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். புது தொடக்கம் நீ தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, மோசையை போல உம்முடைய பிரசன்னத்தை மாத்திர நாங்கள் விரும்புகிறோம். இந்த பிரசன்னத்தில் எங்களுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு, சுகம் உண்டு, ஆண்டவரே ஆறுதல் உண்டு. ஆண்டவரே எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணுவீர், எங்கள் வழக்கை நடத்துவீர், எங்களுக்காய் வழக்காடுவீர், எங்களை பாதுகாப்பீர். உம்முடைய பிரசன்னத்தை எனக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்களுக்கும் தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கெஞ்சும் என்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.